ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் முள்ளங்கியில் சாம்பார் தான் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் பொரியல் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் முட்டை போட்டு பண்ண போகிறோம். நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் பொரியல். இப்போ வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். முள்ளங்கி, மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக அரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு முட்டை, கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகாய், கீரிக்கலை, அந்த மாதிரி. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி அரைஞ்சது, கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள், ஆயில். முதல்ல நம்ம பேன் வச்சிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். நம்ம காஞ்சோன்னா கடுகு போட்டுடலாம். கடுகு காஞ்சோன்னா கடலைப்பருப்பு போட்டுடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம வச்சிருக்க வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். முள்ளங்கி போட்டுடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க முள்ளங்கி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். முட்டைக்கும் சேர்த்து போட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா வணக்கிட்டே இருக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிட்டு நம்ம இந்த காய் வேகிறதுக்கு லைட்டாக நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி கொடுக்கணும். இதில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப இல்லை, நான் லைட்டாக தான் இது பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை இப்படி பரப்பி விட்டுட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். சிம்மில் வச்சு அடைச்சி வைங்க, அப்போ தான் காய் வேகும். ஹையில் வச்சு அடைச்சி வச்சிங்கன்னா கருகிடும். சிம்மில் வச்சு அடைச்சி காய் நல்லா வேக வச்சிடலாம். அப்புறம் தான் நம்ம முட்டை போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், முள்ளங்கி வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சா. இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட, ரெண்டு தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நல்லா அந்த முட்டை வெந்து இது கூட ஒட்டுற அளவுக்கு நம்ம வணக்கிடலாம். இப்போ பாருங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு, முள்ளங்கியோட சேர்ந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முள்ளங்கி முட்டை பொரியல் நல்லா பஞ்சு பஞ்சாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ரச சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை எப்படியே கூட சாப்பிட்லாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து முட்டை பொரியல் தனியாக சாப்பிடுவோம், முள்ளங்கியில் பொரியல் வைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.